அந்த படம் என்ன யார் இப்போ நடிக்கிறாங்களோ தெரியாது சத்தியமா. வந்து பொங்கலுக்கு துணிவு வாரிசு ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நீங்க எந்த படத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க ப்ரோ? நாங்க எப்பவுமே துணிவு தான் ப்ரோ, தலை ஃபேன் தான். வாரிசு ஓகே தான் ப்ரோ, அவ்வளோ ட்ரெய்லர்லே அப்செட் ஆயிட்டேன். ட்ரெய்லரா? ஆமா, ட்ரெய்லர்னா மெயின் அந்த போட்டோ. இதுல கம்மன்றா, ட்ரெய்லரே வரல, ட்ரெய்லர் வந்துரும். என் தளபதி தானா, வாரிசு தானா நல்லா இருக்கும். நீ வேணா உங்க அம்மாக்கு வாரிசா இரு, அப்பா துணிவு கொஞ்சம் அதனால வந்து இந்த படத்துக்கு எப்படி இருக்கும் தெரியாது. சோ நீங்க வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரே மாதிரி இருந்தாலும் எக்ஸ்பெக்டேஷன்லாம் வேற லெவலில் தான் ப்ரோ இருக்கு. படம் தளபதினாலே மாசம் தான், தளபதி 67 வெயிட் பண்றோம்னா சொல்லுங்க. ஓகே ப்ரோ, ரெண்டு படமே இல்ல, லெஜெண்ட் 2 தான் வேணும்னு கேக்குறான். வெயிட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா கடைசியா தல தளபதி படம் வந்தது பாத்தீங்களா, ஜில்லா வீரம் 2014 வந்தது. 9 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ வரப்போகுது. ஸோ அந்த டைம்லயே வந்து ஜில்லா விட வீரம் ஒரு படி மேலதான். சோ இந்த வாட்டி எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தளபதி தளதான் ப்ரோ, நீ பேசுவ தம்பி, தளபதி பேச்சு வாயிலே குத்துவாரு. அதாவது போக்கிரி ஆழ்வார்னு ஒன்று வந்தது, அது போல நானே ப்ரோ அஜித் விஜய் சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. படம் நல்லா இருந்தா எந்த படத்தை வேணா சப்போர்ட் பண்ணுவேன் ப்ரோ. ப்ரோ அப்படியே நானும் விஜய் கட்சியா மாறிடுவேன். எல்லாருமே விஜய் தலைவரா ப்ரோ, வாரிசு துணிவு பொங்கல், வாழ்த்துக்கள், நன்றி. என்னதான் வாரிசு இருந்தாலும் துணிவு இல்லாம ஜெயிக்க முடியாது ப்ரோ, ஆல்வேஸ் துணிவு. என்னதான் துணிவு இருந்தாலும் வாரிசு இல்லாம குடும்பமே இல்ல. நானும் தளபதி ஃபேன் தான் ப்ரோ, வாரிசு தான் நம்ம எப்பவுமே பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வாரிசு தான் பார்ப்போம். நாங்கள் துணிவு தாங்க, தல ஃபேன் தான். இப்போ பல வருஷமா ஏதாவது படத்துக்கு போவோம் கன்ஃபார்மா, ஆனால் வாரிசுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது வினோத் படம் சொல்லியிருக்காங்க, அஜித் இன்வால்மெண்ட் இல்லாமல், போனி கபூர் இன்வால்மெண்ட் இல்லாமல் துணிவு நல்லா தான் இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸ் வினோத் படங்கள்லாம் பெஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. வலிமை கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் துணிவு தூக்கி சாப்பிட்றோம் எல்லாத்தையும். வாரிசு தூக்கி சாப்பிடும் கண்டிப்பாக, வாரிசெல்லாம் டெமாலிஷ் தான். வாரிசு இந்த வாட்டி நல்ல வாரிசாக தான் ப்ரோ இருக்கு. வாரிசு ப்ரோ, எனக்கு சப்போர்ட் இருக்காங்க ப்ரோ, வாரிசு தான் ப்ரோ ஜெயிக்கும். ரெண்டு படமே வந்து நல்ல படம், நல்ல படம் தான் ப்ரோ, நல்ல ஆக்டர். ஆனா நம்ம வாரிசு தான் சப்போர்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி ரெண்டு பேர் கிளாஷ் ஆயிட்டாங்க, ஓகே ஆழ்வாரு அஜித் ஓகே ஆழ்வாரு. அதுல வந்து அது வீரம் ஜில்லா, அது வீரம் தான், வீரம் தான். ஓகே, சோ இந்த படத்துக்கு வந்து நீங்க வந்து திடீர்னு இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதாவது நீங்க வாரிசு சொல்றீங்க, அது ஃப்ளாப் தான் ப்ரோ. ஏய் ஃப்ளாப் ஆன படத்து பேர் என்ன பேசுறீங்க? சரி ஓகே, அது ஃப்ளாப் ஆயிடுச்சுனா நீங்க என்ன எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? சரி விட்டு ஃபீல்னா நான் தளபதிக்காக வந்து பாப்போம் ப்ரோ, அதுல எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல. வந்து எஸ்கே காக தான் பாத்தேன் ப்ரோ இந்த படம். நீ அடங்க, விஜய்னா தா விஜய் தா. வாரிசு ஓடும் ப்ரோ, நான் சொல்றேன் வாரிசு ஓடும் ப்ரோ, நல்லா ஓடும் ப்ரோ. அட்டர் ஃப்ளாப் ஆகும், அட்டர் ஃப்ளாப் ஆகும் ப்ரோ. தெலுங்கு படம் டைரக்டர் தான் வச்சு செஞ்சிட்டாரா இல்லையா சிவகார்த்தி? அதே மாதிரி விஜய் வச்சு செம்ம டைரக்டர். இவரு இவர் பேர் என்ன? அனுதீப். அவர் ஹெச் செஞ்சுட்டார்ல, அதனால தான் இப்போ நம்ம ஹெச் வினோத்தை பத்தி நம்பி கொடுக்கலாங்க. பெஸ்ட்டுங்க. சரி இப்போ ஃபைனல் க்வெஸ்சன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ படம் ஒரு படம் வந்துச்சுன்னா ஸோ தியேட்டர் வந்து ஸ்பிட் ஆகாமல் ஃபுல்லாக அதே ஓடும். இப்போ ரெண்டு படம் வருதுனால தியேட்டர் ஸ்பிட் ஆகும், இதனால வசூலில் வந்து கொஞ்சம் பாதிக்க வரும், பாதிப்பாகும். நீங்கள் என்ன படம் வரும் ப்ரோ எனக்கு தெரிஞ்சு? இல்லை எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் டே தான் வாரிசு ரிலீஸ் ஆகுது மோஸ்ட்லி, அதனால் ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும் பார்த்துட்டு அஜித் படத்துக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மதுரை சைடு. சரி, ஏன் ப்ரீவியஸ் டே ரிலீஸ் பண்ணுறாரு வாரிசு? பயன்ட்டாரா? இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, காம்படிஷன் தாங்க. இதே வந்து ஷேர்ஸ் தான், கண்டிப்பாக தியேட்டர் உனக்கு ப்ராஃபிட் வேணும் இல்லையா, அது மோட்டிவ்ல பண்ணலாம். சார் எல்லாம் பிஸ்னஸ் தாங்க, பிஸ்னஸை வச்சு தான் ஹீரோ ஹீரோ எல்லாம் இருக்காங்க. வாரிஸ் வந்தால் பார்ப்பீங்களா? நீங்கள் அஜித் ஃபேனு வாரிஸ் வந்தால்? இல்லை இது வரைக்கும் ஃப்ராங்கா சொல்லிட்டா, இது வரைக்கும் நான் ஒரே ஒரு விஜய் படம் மட்டும்தான் நான் தியேட்டரில் பார்த்துருக்கேன். அது ஏஆர் முருகதாஸ்க்காக தான்,
துப்பாக்கி படம் மட்டும்தான். மற்றபடி விஜய் படம் சன் டிவி, விஜய் டிவி இதில் படத்தில் பார்த்துருவோம். இப்போ இந்த படம் பார்க்க மாட்டீங்களா? இல்லை பார்க்கலாம். நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள். நான் அஜித் படம் தேட்டரில் பார்த்ததே இல்லை ப்ரோ. பார்த்ததே இல்லை? பார்த்ததே இல்லை. ஒரு படம் பார்த்துருக்கேன். சீரியஸாக பார்த்ததே இல்லை ப்ரோ. ஐயோ சூப்பர் ப்ரோ, நல்ல இதுவாக இருக்கீங்க. அப்படி சொல்லலை, நான் அஜித் படம் பார்த்ததில்லை, அவ்வளோ நான் இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்ததில்லை. தளபதி படம் எப்பவும் நான் தேட்டரில் தான் போவேன். இல்லைங்க, எல்லாமே பெஸ்ட் தாங்க. நம்ம இப்போ ஒரு பிடிக்கும் ப்ரோ, அப்படி சொல்லலை. தியேட்டரில் பார்க்கறது எனக்கு அவ்வளோ போனது இல்லை. சரி, ஒரு க்வெஸ்சனு, இப்போ சிங்கிள் ஸ்க்ரீன் ரிலீஸ் ஆகிற தியேட்டரில் எந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போடணும்னு நீங்கள் நினைக்கிற போடுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே ஃபஸ்ட்டு எந்த படம் ரிலீஸ் ஒரே நாளாக ரிலீஸ் ஆகுது, அது தியேட்டர் ஓனர் பொறுத்து தாங்க இருக்கு. தியேட்டர் இருந்தால் ஒன்று வாரிசு, எந்த ஏரியாவில் நல்லா கலெக்ஷன் கொடுக்குறாங்களோ மாட்டாங்களா? தலைவர் தளபதி கண்டிப்பாக இருக்கும். அது இப்போது மெச்சூரிட்டி லெவல் ஆகி ரெண்டு பேருக்குமே இருக்குது. அதே மாதிரி ஃபேன்ஸும் அடிச்சுக்க மாட்டாங்கன்றது நினைக்கிறேன். சின்ன பசங்க மட்டும்தான் இப்படி இருப்பாங்க. இப்போ எல்லாமே மெச்சூரிட்டி லெவல் இருக்குது, அதான் சண்டை பட மாட்டாங்க. நீங்கள் யாரோட ஃபேனு? நான் வந்து தலை ஃபேனு. ஆனால் ரெண்டு பேர் படம் வந்தாலும் பார்ப்பேன். எனக்கு பிடிச்சது தலை, தலை ஃபேன் தான். அதனால் தலை படம் வந்தால் தான் போய் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு வந்து தலை படம் தான் பார்ப்பீங்க? ஆமாம், தலை படம். ஓகே, ரெண்டு படமும் ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து துணிவு தான் ஹிட் ஆகும், வாரிஸ் வந்து ஃப்ளாப் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃப்ளாப் ஆகிடும்லாம் நான் நினைக்கல. ரெண்டு படமும் ஹிட் ஆகணும், தலைப்படம் ரொம்ப நாள் ஓடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமாம். நீங்கள் எப்போதுலேருந்து தலைஃபேனாக இருந்தீங்க? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே. விவரம் தெரிஞ்சது தலைஃபேன் தான். வலிமை வந்து பார்த்தீங்களா லாஸ்ட்? பார்த்தேன். பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தது. சரி, ஓகே. இப்போ லாஸ்ட்டாக வந்து விஜய் அஜித் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் பிஃபோர் வந்தது, ஜில்லா வீரம். ஸோ அந்த அந்த டைமில் வந்து வீரம் கொஞ்சம் நல்லாவே ஹிட் ஆச்சு ஜில்லாவை கம்பேர் பண்ணும்போது. இந்த வாட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தலைப்படம் தான் அப்படி ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டு படம் வரப்போது எது ஹிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விஜய் ஃபேனாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க படம்? அஜித் மூவி தான் கொஞ்சம் டாப் ஆகும் எப்படி இருந்தாலும் அப்படி, ஐ திங்க்ஸ் எனக்கு தெரிஞ்சால் அதுதான் கொஞ்சம் அடிக்கும்னு பார்க்குறேன். நல்லா இருக்கும்னு தோணுது. அஜித் மூவி ஃபேனாக இருந்தாலும் அஜித் விஜய் கொஞ்சம் நல்லா இருக்கும். வாரிசு என்னாச்சு? அதுவும் ஒரு ஃபேமிலி ஃபேன் தான், இல்லை சொல்ல முடியாதுல்ல எந்த நேரத்தில் எப்படி இதுவாகணும். எப்பத்துலேருந்து நீங்கள் விஜய் ஃபேனாக இருந்தீங்க? எந்த படத்துலேருந்து நீங்கள் விஜய் ஃபேனாக மாறினீங்க? கில்லி பத்துலேருந்து. கில்லி பத்துலேருந்து? நான் எது தெரியலையே, நான் அப்போதுலேருந்து விஜய் ஃபேன் தான். சின்னதுலேருந்து நான் சின்னதுலேருந்து விஜய் ஃபேன் தான். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த படத்துக்கு போ, நீங்கள் வந்து சொல்கிறீங்க துணிவு தான் நல்லாயிருக்கும் அப்படின்றீங்க, ஆனால் எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போவீங்க? எந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு போனால் நான் ஃபஸ்ட்டு விஜய் மூவி போயிட்டு தான். அதுக்கு வாரிஸ் தான் ஃபஸ்ட். நானும் வாரிஸ் தான். ஓ, துணிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது படம் என்ன, யார் இப்போ நடிக்கிறாங்களோ தெரியாது சத்தியமா. யார் நடிக்கிறாங்க தெரியாதா? துணிவு வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட படம். இதுக்கு முன்னாடி வந்து ஜில்லா வீரம் ஒன்றா வந்துச்சு ரெண்டு படம். அப்போ வந்து ஜில்லா வந்து வீரம் கம்பேர் பண்ணும் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இந்த வாட்டி எப்படி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல, எப்படி இருந்தால் காம்படிட்டாக இருக்கும், இல்லைன்னா ரெண்டுமே ஃப்ளாப் ஆனாலும் ஆகலாம். ரெண்டுமே ஃப்ளாப்பாக நம்ம வீஸ்டோ விக்ர என்ன பண்ணுறது வந்து போச்சு. பீஸ்டோ பீஸ்ட்டு கூட வலிமை வலிமை அதுவும் அப்படி ஃப்ளாப்பு, பீஸ்டோ ஃப்ளாப் ஆயிடுச்சு. ரெண்டுமே ஃப்ளாப்பாக இதுவும் பாசிபிள் இருக்குன்றீங்களா? ம், இருக்கலாம். சரி, ஓகே. இப்போது படம் ரெண்டு ஒன்றா வருது, சிங்கிளாக வந்துச்சுன்னா தியேட்டர்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ ஒன்றா வருதுனால தியேட்டர்ஸ் வந்து கம்மியாகும், அதனால் வசூல் ரீதியாக கொஞ்சம் பாதிக்கப்படும். அதை பற்றி என்ன? அது அது சொல்ல முடியாது. விஜய் அஜித் ஃபேன்ஸும் அதிகமாக இருக்காங்க, விஜயும் அதிகமாக ஈக்குவலாக இருக்கணும் இருக்கலாம். இப்போ மெச்சூரிட்டி லெவல் ஆகி ரெண்டு பேருக்குமே இருக்குது. அதே மாதிரி ஃபேன்ஸும் அடிச்சுக்க மாட்டாங்கன்றது நினைக்கிறேன். சின்ன பசங்க மட்டும்தான் இப்படி இருப்பாங்க. இப்போ எல்லாமே மெச்சூரிட்டி லெவல் இருக்குது, அதான் சண்டை போட மாட்டாங்க.